தமிழகம் முழுவதும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா வைரஸ் சிறப்பு நிவாரண தொகையாக 1000 ரூபாய் வழங்கும் பணி துவங்கியது. ஊரடங்கு உத்தரவு காரணமாக அனைத்து குடும்ப அரிசி அட்டைதாரர்களுக்கும் தலா 1000 ரூபாய் நிவாரணம் மற்றும் ஏப்ரல் மாதத்திற்கான அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய் மற்றும் சர்க்கரை விலையின்றி வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. இதையடுத்து ரேஷன் கடை ஊழியர்களை வைத்து நேற்று அனைத்து வீடுகளுக்கும் நேரில் சென்று டோக்கன் வழங்கும் பணிகளில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர். இந்நிலையில் கொரோனா வைரஸ் சிறப்பு நிவாரண தொகையாக ₹1000 ரேஷன் கடைகளில் வழங்கும் பணி தொடங்கியது. மாநிலம் முழுவதும் பொதுமக்கள் காலை முதலே இடைவெளியை கடைபிடித்து ரேஷன் பொருட்கள் மற்றும் நிவாரணத் தொகை வாங்கி சென்ற வண்ணம் உள்ளனர். ரேஷன் கடைகளில் கூட்டத்தை தவிர்க்க கூடுதல் போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. எங்களுக்கு ரேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி கழுவி அறிவிச்சாங்க. டோக்கன் வந்து நேற்றே நாங்கள் வாங்கிட்டோம். இன்றைக்கி வந்து ரேஷன் வாங்க நாங்கள் வந்தோம். 1000 ரூபாய் கொடுத்துட்டு அரிசி, பருப்பு, கோதுமை, எண்ணெய் இதெல்லாம் கொடுத்தாங்க. காவல்துறை எங்களுக்கு இப்போ கப்டுப்பட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி கேப் விட்டு எங்களை நிற்க வச்சு காவல்துறையும் கொஞ்சம் எங்களுக்கு உதவியாக இருக்கிறாங்க. அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க எங்களுக்கு. ஒருத்தர் பாதிப்பு இல்லாமல் வந்து வாங்கின்னு வரோம். ரேஷனில் ஃபஸ்ட்டு நிற்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போதைக்கு கேப் விட்டு தான் நாங்கள் நிற்கிறோம். கொரோனா வைரஸ் கோசம் எங்களுக்கு 1000 ரூபாய் அறிவிச்சு கொடுக்காங்க. கரெக்டாக கொடுக்குறாங்க. 3 அடி தொழுவில் நின்று தான் வாங்கினோம். காவல்துறை எங்களுக்கு பக்கபலமாக வந்து கரெக்டாக அமுச்சு லைன் பிரகாரம் அனுப்புகிறாங்க. டோக்கன் வந்து வீடு வீடுக்கு எங்களுக்கு எடுத்துன்னு வந்து தராங்க. லைனாக அது பிரகாரம் நாங்கள் வந்து லைனாக நின்று வாங்கிட்டு போகிறோம். கோதுமை, பச்சரிசி, பாம் ஆயில், தோரம்பருப்பு, சர்க்கரை, புழுங்கல் அரிசி அனைத்தும் கொடுக்குறாங்க. இன்று காலை 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை தங்களுக்கு வழங்கப்பட்ட டோக்கனில் தெரிவித்த தேதி, நேரத்தில் அந்தந்த ரேஷன் கடைகளுக்கு நேரில் சென்று கொரோனா வைரஸ் சிறப்பு நிவாரண தொகை மற்றும் ஏப்ரல் மாதத்திற்கான ரேஷன் பொருட்களை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டோக்கனில் குறிப்பிட்ட தேதி நேரத்தில் வராமல் தாமதமாக வந்தால் அவர்களை திருப்பி அனுப்பி பின்னர் வேறொரு நாளில் வழங்கவும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். Thank you.